ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த விஷயம் என்னென்னா குரூட் ஆயில் இன்வென்ட்ரியை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரினால் என்ன அந்த இன்வென்ட்ரி என்னைக்கு வரும் அதோட இம்பேக்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த இது வந்து ஈக்குவிட்டிக்கும் பயன்படும் கமாடிட்டிலாம் அதிக லெவலில் பயன்படுற ஒரு இன்வென்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் ியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு அந்த கம்பெனியோட நிர்வாகம் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு க்வாட்டரல் ரிப்போர்ட் ஸோ இதை பொறுத்து சேஞ்சஸ் வரும் கமாடிட்டீஸை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஸோ இதை பொறுத்து அந்த கமாடிட்டி ப்ராடக்ட்டில் சேஞ்சஸ் வரும் ஸோ அந்த மாதிரி க்ரூடாயில் இன்வென்ட்ரியில் இருக்கிற டிமேண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து ஒவ்வொரு வாரமும் டேட்டா கொடுப்பாங்க அந்த டேட்டா வந்து வந்ததுக்கு அப்புறமா அப்போ க்ரூடாயிலில் இம்பேக்ட்டு அதிக லெவலில் இருக்கும் ஸோ இதை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து தக்காளி எடுத்துப்போம் அதிக லெவலில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் ஸோ தக்காளி வந்து ரொம்ப அதிக லெவலில் உற்பத்தி ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் மொத்தமாக வந்து மார்க்கெட்டிற்கு அஞ்சு கிலோ தான் தேவை ஆனால் இந்த வாரம் கணக்கெடுப்பு பிரகாரம் ஏழு கிலோ தயாரிச்சுட்டு ஏழு கிலோ வந்து உற்பத்தி ஆகிடுச்சி அப்போ என்ன பண்ணுவாங்க கிடைச்ச விலைக்கு விற்றுடுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு கிலோவை இன்னொரு ஒரு வாரம் வச்சுக்க முடியாது அழுகிடும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஏழு கிலோவையும் கொடுத்துடுவாங்க அஞ்சு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு விற்றுட்டுருந்த இடத்துல ஏழு கிலோ அப்படிங்கும்போது ரெண்டு ரூபா மூணு ரூபாய் குறைச்சி கையோடு அதை வித்துட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அப்போ ஆகும் உற்பத்தி அதிகமாகும்போது தக்காளியோட விலை குறையும் அப்போ வந்து அது ஒரு லாபமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி அஞ்சு கிலோ தயாரிக்க வேண்டிய இடத்துல மூணு கிலோ தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது சப்போஸ் வந்து மூணு கிலோ தயாரிக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து தேவை அஞ்சு கிலோ அப்படிங்கும் போது அடிச்சு பிடிச்சி கிடச்சி விலைக்கு வாங்க முயற்சி பண்ணும்போது விலை வந்து அதிகமாகும் இதே மாதிரி தான் உலக லெவலில் க்ரூடாயில் எவ்வளோ உற்பத்தி ஆயிருக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுப்பாங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த டேட்டாவை ரிப்போர்ட் கொடுத்துடுவாங்க ஸோ நமக்கு வந்து அஞ்சு லிட்டரு மொத்தமாக உலக அளவில் இந்த இந்த வாரத்துக்கு நூறு லிட்டர் தேவை ஆனால் நூற்றி ஐம்பது லிட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆகும் அதிக லெவலில் உற்பத்தி செய்யப்பட்டனால விலையை குறைத்து விற்று விற்பனை செய்து முடிச்சுடுவாங்க வரும் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூடுதலாக வந்திருக்கு அப்படிங்கும்போது அதோட இம்பாக்டு மார்க்கெட்டில் இருக்கும் இன்வென்ட்ரி டேட்டா உற்பத்தி அதிகமாக வரும்போது விலை வந்து குறையும் அதே இன்வென்ட்ரி டேட்டா டேட்டா உற்பத்தி குறைவுன்னு வரும்போது விலை வந்து அதிகமாகும் எக்ஸாம்பிளோட காட்டுறேன் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமைக்கு இந்த டேட்டாவை எடுத்து அடுத்த நாள் புதன்கிழமை ஈவினிங் ஒன்பது மணிக்கு மேலே மேல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ நீங்க செவ்வாய்க்கிழமை கவனிச்சனாலே தெரியும் குருடாயிலோட இன்வென்ட்ரி இம்பாக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் புதன்கிழமை அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இம்பாக்ட் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்க பிப்ரவரி சிக்ஸ்த்ல இருந்து ஒரு ஒன் வீக் இங்க இருக்கு ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற கமெண்ட்ல ஆட் பண்றேன் நீங்க பாருங்க நீங்க செக் பண்ணிக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு க்ரூடாயில் இன்வென்ட்ரி எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி கூட நீங்க செக் செக் பண்ணிக்கலாம் வீக்லி வீக்லி ஸோ இப்போ பாருங்கள் ஃபெப்ரவரி சிக்ஸ்த் அன்னைக்கு ஒன்பது மணிக்கு குரூடாயில் இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவல் வந்து அதாவது ப்ரீவியஸாக இருந்தது பாயிண்ட் நயன் ஒன் நயன் எம்மு அதை விட கூடுதலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது டூ பாயிண்ட் ஒன் செவன் எம்மு ஆனால் வந்தது வந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் த்ரீ எம் ஸோ இது வந்து ம க்ரூடாயிலுக்கு பாசிட்டிவான விஷயம்னா அவங்க வந்து ரெண்டுக்கு ரெண்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் செவனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்ச இடத்துல ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் தான் வந்திருக்கு போன தடவையை விட இந்த தடவை வந்து உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்போது அப்போ கம்பல்சரி வந்து அதோட இம்பேக்ட் வந்து க்ரூடாயில் இன்வெண்ட்டரில் இருந்திருக்கும் ஸோ ஃபெப்ரவரி சிக்ஸ்த் அன்னைக்கு நம்ம டேட்டா எடுக்கலாம் இது வந்து நான் டே கேண்டல் தான் வச்சிருக்கேன் February சிக்ஸ்த்து ம் இங்கே பாருங்க February 6th அன்னைக்கு ஒரு நல்ல வாலட்டாலிட்டி இருந்திருக்கு அதாவது ஒரு நல்ல ஏற்றம் இறக்கம் இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேண்டிலே க்ளோஸ் ஆகிருக்கு அதே மாதிரி அடுத்தது February 13th அன்னைக்கு பாருங்கள் போன வாரம் இருந்ததை விட கா கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்த்த இடத்துல அதைவிட அதிகமாக வந்தது ஒரு நெகட்டிவ் அதாவது உற்பத்தி அதிகமாக போனது அன்றைக்கு டேட் வந்து ஃபெப்ரவரி பதிமூணு ஸோ ஃபெப்ரவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கி நம்ம இங்கே பார்த்தோம்னா அதிக லெவலில் வந்து வாலட்டாலிட்டி இருந்திருக்கு அந்த பங்கு அந்த கமாடிட்டியில் அதே மாதிரி இப்போ ரீசண்ட்டாக எடுத்துப்போம் மார்ச் சிக்ஸ்த் அன்னைக்கு செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் நைன் எம் அதாவது போன வாரம் போன வாரம் வந்து மைனஸில் வந்த இந்த இன்வென்ட்ரி டேட்டா ஃபோர்காஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஜீரோனு எதிர்பார்த்த இடத்துல செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எம் அப்படின்னு வந்ததோட இம்பேக்ட்டு ப நமக்கு என்ன தேதி ஆறாம் தேதி ஆறாம் தேதி பாருங்கள் மார்க்கெட்டில் அதோடய இம்பாக்ட் இருந்திருக்கு நெகட்டிவ் ஆகிருக்கு ஸோ இதுதான் க்ரூடாயில் இன்வென்ட்ரி இது வந்து நமக்கு வாரம் வாரம் வியா புதன்கிழமை வரும் புதன்கிழமை ஒரு வர முடியாத சூழ்நிலையில் வியாழக்கிழமை வரும் ஸோ இந்த இன்வென்ட்ரியை பொறுத்து குரூடாயில் நிறைய அன்னைக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமையிலேருந்து கூட இதை இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் க்ரூடாயில் இன்வென்ட்ரியெல்லாம் பேஸ் பண்ணி மினியில் மெகாவில் ட்ரேட் பண்ணுறிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆயில் இன்வென்ட்ரி இன்னும் ஷார்ட்டாக உங்களால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் அதை கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ அதை அடுத்த வீடியோஸில் நான் சிம்பிளாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே ஒன்ஸ் அகெயின்